அப்படிலாம் ரொம்ப இதாக இருக்க கருப்பாக இருக்குது, எங்கே இருக்கீங்களே அப்படின்னாரு. எங்கெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நான் டை போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இல்லை, இது என்னென்னா ஓடிடி பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் ஆனாலும் நிறைய பேர் பார்த்துட்டாங்க. ஆல் ஓவர் த வேர்ல்டு இந்த படத்துக்கு வந்து ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்ஸ். ஸோ இந்த ரெண்டு பரம்பரைக்கும் உள்ள ஒரு பகை தான், பகை வன்மம், ஒரு போட்டி. ஏன் அந்த அளவுக்கு கோபம் அவருக்கு சர்பேட்டா பரம்பரை மேலே, ரங்கன் வாத்தியார் மேலே? இப்படியான ஒரு விஷயங்கள்லாம் அதில் வெளிப்பட்டு அந்த ஃபிலிமில் வந்து நிறையா இருக்கும். கேரம் போர்டு விளையாடுவான், ஓடுவான், வருவான், பஸ்ஸில் ஏறுவான், சண்டை போடுவான், தகராறு பண்ணுவான், ரேஷன் கார்டில் இருப்பான், நான் தான் துரக்கண்ண வாத்தியார், அவர் தான் வேம்புலி, இவர் தான் டான்ஸிங் ரோஸ் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் டே பை டே வந்து டெய்லி பார்க்குறோம். ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனால் கூட டைரக்டர் வந்து துரக்கண்ண வாத்தியார் கூப்பிடு ஷார்ட் ரெடி அப்படி தான் சொல்லுவார், ரங்கன் வாத்தியாரை கூப்பிட்டு ஷார்ட் ரெடின்னு தான் சொல்லுவார். ஷூட்டிங் ஸ்பாட்லேயே என்ன பண்ணுவோம் நாங்கள்னா, தனியாக தான் இருப்போம். இடியாப்பா பரம்பரை தனியாக உட்காந்துருக்கும், சர்பேட்டா பரம்பரை தனியாக உட்காந்துருக்கும். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் முதல்ல வந்து சார்பேட்டா பரம்பரை படம் வந்து இந்த அளவுக்கு மாபெரும் வெற்றி பெற்றதுக்கு எங்களது சேனல் சார்பாக நான் முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் சார். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. சார் முதல் கேள்வி, துரைக்கண்ணு ஆசிரியர் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்னவா ஃபீல் பண்ணீங்க இந்த படத்தில்? இது வந்து பாரஞ்சி சார் வந்து என்னை கூப்பிட்டு வச்சார், கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி ஒரு ரோல் இருக்குது, நான் பாக்ஸிங் பற்றி படம் பண்ணுறேன், இதில் வந்து ஒரு வாத்தியார் ரோல் இருக்குது, அந்த ரோல் நீங்கள் பண்ணணும் அப்படின்னாரு. பண்ணுறேன் சார், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்புறம் சொன்னார், இந்த மாதிரி ஒரு முதலேருந்து கடைசி வரைக்கும் வரும் சார் இந்த ரோலு, நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி சார், நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இப்படி தான் முதல் மீட்டிங் போச்சு. நான் சொல்லி நான் உங்கள் டேட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி நான் அப்படியே கிளம்பிட்டேன். ஓகே சார் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 10 டேஸ் 15 டேஸ்க்கு அப்புறம் திருப்பியும் ஃபோனு ஃபோன் வந்ததுக்கப்புறம், அந்த மாதிரி நாங்கள் ரிஹர்சல்லாம் பண்ண போகிறோம், அதுக்கு வந்து நீங்கள் ஒரு 10 to 12 டேஸ் ஆகும், நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களா அப்படின்லாம் கேட்டார். பண்ணலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னேன். நான் தியேட்டர்லலாம் இருந்திருக்கிறேன், அதனால் எனக்கு வந்து ஒர்க் ஷாப் பற்றிலாம் நல்லா தெரியும் எனக்கு. ஸோ போனேன், ரிஹர்சலுக்கு போனோம். பார்த்தா எல்லா ஆர்டிஸ்ட்டும் இருக்காங்க அந்த படத்தில், கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்துருப்பீங்க படம், ஒரு 15 ஆர்டிஸ்ட் இருப்பாங்க மெயின் இம்பார்ட்டண்ட்டாக கேரக்டர். ஏன்னா இடியாப்பா பரம்பரை வந்து என்னோடய பரம்பரை, துரக்கண்ண வாத்தியார்னா அந்த பக்கம் வந்து ரங்கன் வாத்தியார், சர்பேட்டா பரம்பரை. ஸோ அந்த ரெண்டு பரம்பரைக்கும் ஒரு 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 ரைவல்ரி இருக்குது, அது அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு. இது வந்து இந்த மாதிரி ஒரு கேங்கே இருக்குது படத்தில். ஸோ இப்படியான ஒரு ஒரு கேரக்டர்ஸ்லாம் வந்து இருக்கும் பொழுது டெஃபினட்டாக ஒரு ரிஹர்சல் தேவைப்பட்டது, டைரக்டர் தான் ஃபீல் பண்ணார். ஸோ ரிஹர்சல்லாம் நாங்கள் பண்ணோம், பாக்ஸிங் கற்றுக் கொடுத்தாரு, பாக்ஸர், ரியல் பாக்ஸர்ஸை வச்சு, நேஷ்னல் சாம்பியன்ஸு. அதுக்கப்புறம் நார்த் மெட்ராஸில் இருந்த பழைய வயசான பாக்ஸர்ஸ் ரெண்டு மூணு பேர்லாம் வந்தாங்க, வந்து வந்து எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க. அது ஒரு ஒரு 2 ஹவர்ஸ் போகும் ட்ரைனிங். அதுக்கப்புறம் டீ பிரேக் வரும், திருப்பியும் டைலாகு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம். டைலாகு டைலாக்ன்றது நார்த் மெட்ராஸ் டைலக்ட், அந்த டைலாக் எப்படி பேசணும் அப்படின்ற ஒரு விஷயமா. அதுக்கப்புறம் ஒர்க் ஷாப்பு, ஆக்டிங் ஒர்க் ஷாப்னு ஒன்று இருக்குது, அதெல்லாம் பண்ணுவோம். அது பண்ணி முடிச்சோன்னா திருப்பியும் வந்து நாளைக்கு மீட் பண்ணலாம். நாளைக்கு வந்தால் நாளைக்கு வேறு மாதிரி ட்ரெஸ்ஸு, நீங்கள் உங்கள் காஸ்ட்யூம் இப்படி தான் இருக்கும், இது வந்து ரியலாக நாங்கள் வந்து ஹோம்ஒர்க் பண்ணி வச்சுருக்கோம், ரிசர்ச் பண்ணி, இந்த கேரக்டர் இப்படி தான் இருக்கும், இப்படி தான் துண்டு துரக்கண்ணு, என்னை மட்டும் எந்த என் கேரக்டரை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். துரக்கண்ணு வாத்தியார் வந்து வேஷ்டி கட்டியிருப்பார், ஷர்ட்டு போட்டிருப்பார், துண்டு போட்டிருப்பார், கண்ணாடி போட்டிருப்பார், இப்படிலாம் வந்து ரிசர்ச் பண்ணி அவங்க வந்து கையில் வச்சுருந்தாங்க மெட்டீரியல். ஸோ இதெல்லாம் எனக்கு காமிப்பாங்க, காமிச்சோன்னா ஓஹோ இப்படி தான் இருக்கணும் போல இருக்குது, மீசை வந்து இப்படி இப்படி இருக்கிறது, இப்படி கட் பண்ணணும், முடி வந்து இப்படி வாரணும் அப்படின்னு சொல்லி இப்படிலாம் வந்து ரிசர்ச் பண்ணி ஹோம்ஒர்க் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 12 நாள் ஒர்க் ஷாப் நடந்தது. எல்லா விதமான ஒர்க் ஷாப், வாய்ஸ் மாடுலேஷனு, காஸ்டியூம் இது போட்டு பார்க்குறது, டைலாக் டெலிவரி பார்க்குறது, அப்புறம் பாக்ஸிங் ட்ரைனிங், இப்படியாக ஒரு 12 நாட்கள் வந்து போச்சுது. போனதுக்கப்புறம் தான் எல்லாருக்குமே கன்ஃபார்ம் பண்ணார், அந்த ரிஹர்சலில் யார் யாரெல்லாம் பெட்டராக பண்ணாங்களோ அவங்களாம் இந்த படத்தில் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ நீங்கள் படத்தில் பார்த்த அத்தனை ஆர்டிஸ்ட்டுமே எல்லாமே கஷ்டப்பட்டு உழைச்சி பாக்ஸிங் கற்றுக்கிட்டு ஒரு 12 நாள் ஒர்க் ஷாப்லாம் போய் டைலாக்லாம் எப்படி பேசணும்லாம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் செட்டுக்கே போனோம், செட்டில் போய் நாங்கள்லாம் நடித்தோம். அது ஸோ அப்படியாக பண்ணப்பட்ட படம் தான் வந்து சர்பேட்டா. எந்த இது மட்டும் கிடையாது, ஆர்ட் டைரக்ஷனு, இது 1975 நடக்கிற கதை, இது இட்ஸ் எ பீரியாடிக் ஃபிலிம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எமர்ஜென்சி பீரியட். அந்த எமர்ஜென்சி பீரியடில் வந்து எப்படி இருக்கும், எப்படி இருந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயம்லாம் படத்தில் வரும். அது அந்த காலகட்டத்தை எப்படி பிரதிபலிக்கணும்னு மணிக்கூண்டுலாம் இருக்கும், அந்த ராயபுரத்தில் நீங்கள் அந்த பக்கம்லாம் போனீங்கன்னா இருக்கும். அதே மாதிரி செட்டு கிட்டு போட்டார் கேமராமேன், அதே மாதிரி லைட்டிங் பேட்டர்ன்லாம் அந்த மாதிரிலாம் பண்ணி. ஸோ இப்படியாக வந்து ஃபுல் ரிசர்ச் பண்ணி எடுக்கப்பட்ட படம் தான் அது சர்பேட்டா. இந்த துரைக்கண்ணு ஆசிரியர் இந்த கேரக்டர் உங்ககிட்ட சொல்லும்போது நீங்கள் தான் சூட்டபுளாக இருந்தீங்க அப்படின்னு வந்து ரஞ்சித் சார் உங்ககிட்ட சொல்லியிருக்காரா?
நான் தான் முதலே சொன்னேன், முதல் மீட்டிங்கில் நான் பார்க்கும்போது நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னாரு. ஏன்னா எல்லாமே முடியலாம் ரொம்ப இதாக இருக்க, கருப்பாக இருக்குது, எங்கே இருக்கீங்களே அப்படின்னாரு. எங்கெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நான் டை போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி சிரிச்சுக்கிட்டாரு. வயசு என்னாச்சு, வயசு ரொம்பவே ஆச்சு சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கும் சிரிச்சுக்கிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் நான் சொன்னேன்ல, அந்த 12 நாள் ரிகர்சலில் வந்து எங்களுக்கு மேக்கப் டெஸ்ட் எல்லாம் பண்ணி அது பண்ணது தான் நீங்கள் பார்க்கப்பட்ட அந்த கெட்டப்னு சொல்லுவாங்க, அந்த துரக்கண்ணு வாத்தியார் எப்படி இருப்பணும், எப்படி இருப்பார் அப்படின்ற ஒரு விஷயம் ஃபைனலாக அந்த ஸ்கெட்சு அப்போ தான் வந்தது. அது வந்ததுக்கப்புறம் தான் வந்து எனக்கு வந்து அந்த கேரக்டர் உள்வாங்க முடிஞ்சது. அது வரைக்கும் நாங்கள் ரிகர்சல் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் வந்து ட்ரெஸ் எல்லாம் போட்டு, வேஷ்டி கட்டி, சட்டையை கட்டி, துண்டை போட்டு, கண்ணாடி போட்டு, அந்த ஃபோட்டோ ஷூட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து ரியலாக இது ஓ துரக்கண்ணு வாத்தியார் இப்படி இருப்பார் அப்படின்றத ஒரு விஷயமும், அவர் ஒரு பாக்ஸரு, பழைய பாக்ஸரு அப்படின்லாம் வந்து அந்த மாதிரி ஒரு பாடி லாங்குவேஜ்லாம் கொண்டு வந்து அப்படியாகத்தான் வந்து துரக்கண்ணு வாத்தியார் வந்து டைரக்டரும் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார், நானும் புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து படத்தில் நான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். துரைக்கண்ணு ஆசிரியர் இந்த கேரக்டர் நீங்கள் எடுக்கும்போது வேம்புலியோட கதாபாத்திரம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அதே அளவுக்கு வந்து இந்த துரைக்கண்ணு ஆசிரியரோட கேரக்டரும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே அமைஞ்சிருக்கு படத்தில். கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. என்ன தான் படத்தில் வந்து உங்களுடைய நடிப்பு அற்புதமாக இருந்தால் கூட ரசிகர்கள் வந்து பார்க்கும்போது ஐயோ இவன் வில்லன் வரையே இருக்கானே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொண்டு இருந்திருக்காங்க. அது வந்து உங்களுடைய நடிப்பு திறமையை கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும். ரசிகர்கள் பொதுவாக உங்களை பார்க்கும்போது என்ன சொல்லியிருக்காங்க வெளியில், இந்த படம் பார்த்துட்டு வெளியில் என்ன சொல்லியிருக்காங்க? இல்லை இது என்னென்னா, ஓடிடி பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் ஆனதால் நிறைய பேர் பார்த்துட்டாங்க, ஆல் ஓவர் த வேர்ல்டு. இந்த படத்துக்கு வந்து ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்ஸு, நிறைய ஃபோன் கால்ஸ் எனக்கு, என் நடிப்பை பற்றி நிறைய பேர் கேட்டாங்க, அப்ரிஷியேட் பண்ணாங்க. நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து என்ன பதில் சொல்ல முடியும்னா, இது வந்து ஆக்சுவலாக வில்லன் இதெல்லாம் கிடையாது. நீங்கள் படத்துலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ரெண்டு சர்பேட்டா பரம்பரை, இடியாப்ப பரம்பரை. ஸோ இடியாப்ப பரம்பரைக்கு வந்து நான் துரக்கண்ணு வாத்தியார், சர்பேட்டா பரம்பரைக்கு வந்து ரங்கன் அவர் துரக்க அவர் வாத்தியார். இது ஸோ இந்த ரெண்டு பரம்பரைக்கும் உள்ள ஒரு பகை தான், பகை வன்மம் ஒரு போட்டி, இதுதான் அந்த கதையை. ஸோ ரெண்டு வாத்தியாருக்கும் உள்ள ஒரு போட்டி, பாக்ஸிங்கில் யார் முந்திக்கிறது, யார் பிந்திக்கிறது, எதனால் துரக்கண்ணு வாத்தியார் இப்படி இருக்கார், எதனால் ரங்கன் வாத்தியார் இப்படி இருக்கார், ஏன் துரக்கண்ணு வாத்தியார் வந்து அந்த வன்மத்தை காமிக்கிறாரு. ஒரு சீக்வன்ஸில் பார்த்தீங்கன்னா நான் தண்ணியை போட்டு டவல் எடுத்து அடி அடினு அடிப்பேன், இத்தோட சர்பேட்டா பரம்பரை ஒழிஞ்சுதுன்னு. ஏன் அந்தளவுக்கு கோபம் அவருக்கு சர்பேட்டா பரம்பரை மேலே, ரங்கன் வாத்தியார் மேலே? இப்படியான ஒரு விஷயங்கள்லாம் அதில் வெளிப்பட்டிருக்கும். அதை தவிர குடும்பம் அப்படி எல்லா எல்லா விதமான ஒரு விஷயங்களும் இந்த பகைக்குள்ளேயே, இந்த போட்டிக்குள்ளேயே, பாக்ஸிங் போட்டிக்குள்ளேயே எல்லாமே கதை அம்சம்லாம் எல்லாம் வந்து ஊடுருவி எல்லாமே வரும் அது. ஸோ இதில் ஹீரோ வில்லன்லாம் கிடையாது, ரெண்டு பரம்பரை. இந்த ரெண்டு பரம்பரைக்கும் உள்ள ஒரு போட்டி தான், இந்த ரெண்டு பரம்பரைக்கும் உள்ள ஒரு வன்மம் தான், இந்த ரெண்டு பரம்பரைக்கும் உள்ள ஒரு ஒரு எதிரியான ஒரு விஷயந்தான், இந்த பாக்ஸிங்கில் எப்படி மோதுறாங்க அப்படின்ற ஒரு விஷயந்தான். சார்பட்டா பரம்பரை இந்த படத்தில் பார்க்குற சுந்தருக்கும் சத்யா படத்தில் பார்த்த சுந்தருக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இது முன்னாடி ஒரு அந்த கேள்வி நீ மறந்துட்டேன் ஆன்சர் பண்ணுறதுக்கு. இதுலேருந்து வேம்புலி அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து என்னென்னா, நான் ட்ரெயின் பண்ணி துரக்கண்ணு வாத்தியார் இடியாப்ப பரம்பரையில் வந்து ட்ரெயின் பண்ணி அவனை வந்து 10 வருஷமாக ஜெயிக்க வச்சுட்டு இருக்கார். தட் இஸ் என்னோடய கேரக்டர், துரக்கண்ணு வாத்தியார் கேரக்டர். ஸோ அப்படின்னா சர்பேட்டா பரம்பரையை வந்து தோத்துட்டு இருக்கு அந்த காலகட்டம், அது படத்தில் படத்தில் வந்து அந்த காலகட்டம் அது. ஸோ நான் ட்ரெயின் பண்ணுற துரக்கண்ணு வாத்தியார் இடியாப்ப பரம்பரையிலேருந்து ட்ரெயின் நல்லா ட்ரெயின் பண்ணப்பட்டு மெயின் போர்டு பிளேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மெயின் போர்டு பிளேயர் தான் வேம்புலி. ஸோ அப்படி நீங்கள் வந்து வேம்புலியை பார்க்கும் பொழுது, படத்தில் பார்க்கும் பொழுது துரக்கண்ணு வாத்தியார் எப்படி அவரை ட்ரெயின் பண்ணியிருப்பாருன்றது தான் அது வெளிப்படும். நீங்கள் வேம்புலி கேரக்டராகட்டும், டான்ஸிங் ரோஸ் கேரக்டராகட்டும், இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எதனால் எப்படி துரக்கண்ணு வாத்தியார் இந்த 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 போட்டிக்கான ஒரு ஆளுங்களை தயார் பண்ணுறாரு, ஏன் தயார் பண்ணுறாருன்றது படத்தில் வெளிப்படையாக வரும். செகண்ட் வந்து நீங்கள் கேட்ட கேள்வி சத்யாவுக்கும் இப்போவுக்கும் என்ன கேட்டிங்கன்னா, அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 30-35 இயர்ஸ் பேக் வந்த படம் அது. அந்த படம் வரும்போது என்னென்னா, அதுவும் ஒரு கட் ஃபில்ம், கல்ட் ஃபில்ம். அது கல்ட் ஃபில்ம் ஏன்னு சொல்கிறேன் அப்படின்னா, கமல் சார் வந்து அப்போ வந்து மொட்டையெல்லாம் அடிச்சிட்டு கொஞ்சம் முடி வளர்ந்துருக்கும், கையில் காப் போட்டிருப்பார். அது வந்து ஒரு 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 யூத் மத்தியில், இளைஞர்கள் மத்தியெல்லாம் பெரிய பாப்புலர் அது. அந்த ஃபிலிமில் வந்து நிறையா இருக்கும், கேரம் போர்டு விளையாடுவான், ஓடுவான், வருவான், பஸ்ஸில் ஏறுவான், சண்டை போடுவான், தகராறு பண்ணுவான், ரேஷன் கார்டில் இருப்பான். இப்படியான ஒரு ஒரு வாழ்வியலில் வேலை இல்லாத போது சுற்றிட்டு இருந்த ஒரு காலகட்டத்தை படமாக பண்ணியிருப்பாங்க. அதனால் எல்லாருக்குமே பிடிக்கும், எல்லாருக்குமே அந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் அது. தகராறு பண்ணி அடித்து பஸ்ஸில் ஏறுறது இதெல்லாம் பிடிக்கும் யங்ஸ்டர்ஸுக்கு, அப்போவும் பிடிக்கும் இப்போவும் பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கல்ட் ஃபிலிம் தான் வந்து சத்யா. கமல் சார் அப்போவே பெரிய ஸ்டார் அவர். அந்த படத்துக்கு இந்த படத்துக்கு என்ன வித்தியாசம்னா, காலம்தான் வித்தியாசம். அந்த காலகட்டம் வேறு, இந்த காலகட்டம் வேறு. அந்த காலகட்டத்தில் வந்து பண்ண படங்களோட டைப்பு வேறு, மெத்தேடு வேறு.
இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸு, எனக்கு வந்து ரெண்டு மூணு ஜென்ரேஷனுக்கு அப்புறம் வர யங்ஸ்டர்ஸு, அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு படங்கள் பண்ணும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. காலம்தான் வேறுதல், அட் த சேம் டைம் வந்து அவரோட அப்ரோச்சும் வேறும், வாழ்வியலும் வேறும், எல்லாமே மாறுபடும். மாறுபடும் போது மனிதர்களும் மாறுபடுவாங்க. அப்படி அவங்க சிந்தனைகள் மாறுபடும் பொழுது அந்த சிந்தனைக்கேற்ப கதை பண்ணுறது தான் இந்த காலகட்டத்தில் உள்ள யங்ஸ்டர்ஸு அவங்கெல்லாம் படம் பண்ணுறது தான் இந்த சர்பேட்டாது. சார், நீங்கள் நடித்த அனுபவங்கள் இதை பற்றிலாம் சொன்னீங்க, உங்கள் கூட ஒர்க் பண்ண அந்த கோஸ்டாஸ் வேம்புலியோட கேரக்டர் டான்ஸிங் ரோஸ், இந்த கேரக்டரை பற்றி கொஞ்சம் சொன்னீங்க நல்லாயிருக்கும் சார். ஏன்னா டான்ஸிங் ரோஸ் கேரக்டர் வந்து யாருமே டக்குன்னு எதிர்பார்க்கல, இப்படி ஒரு கேரக்டர் இருக்கா அந்த படத்தில். நீங்கள் சொல்லுறது அப்புறம் ரோஸை பற்றி உங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி ஒரு வசனம் சொல்லியிருக்கீங்க படத்தில். கரெக்ட். அப்படி சொல்லும்போது ஆடியன்ஸ் வந்து வேற மாதிரி ஒரு இது போயிட்டாங்க, எங்கேயோ போயிட்டாங்க, டான்ஸிங் ரோஸ் இப்படி ஒரு கேரக்டர் இருக்கா அப்படின்ட்டு. கரெக்ட். இந்த கேரக்டர் வேம்புலி சாரோட கேரக்டர் எப்படி உங்களோட அது வந்து மிங்கிலாச்சு? முதலே சொன்ன மாதிரி தான், இடியாப்பா பரம்பரை வாத்தியார்னா, இடியாப்பா பரம்பரை வாத்தியார் என்னோடய ஸ்டூடெண்ட்டு, மெயின் போர்டு பிளேயர் வந்து வேம்புலி, அதுக்கப்புறம் டான்ஸிங் ரோஸ், இவங்க டாப் டூ பிளேயர்ஸ் அவங்க ரெண்டு பேர் தான். இந்த டாப் டூ பிளேயர்ஸை தான் துரக்கண்ண வாத்தியார் வந்து ட்ரைனிங் கொடுக்குறாரு. ட்ரைனிங் கொடுத்து அவங்க வந்து நல்ல பாக்ஸர்ஸாக இருக்காங்க. பட் இந்த பர்டிகுலர் சீக்வன்ஸில் வந்து ரங்கன் வாத்தியார் வந்து எங்கிட்ட வந்து கேட்பார், இந்த மாதிரி வந்து டான்ஸிங் ரோஸையோ இல்லை வேம்புலியோட சண்டை போடணும் அப்படின்னு சொல்லி மேடையிலே இது ரிங்லே ஏறி ஒரு அமெச்சூரான ஒரு பிளேயரை வந்து சான்ஸ் கேட்பார். ஸோ அமெச்சூரான பிளேயர் வந்து எப்படி நான் என்னோடய மெயின் டாப் பிளேயர் வந்து நான் அந்த அனுமதிக்க முடியாது, முடியவே முடியாது. ஸோ அது நடக்கிறது தான் அந்த வாக்குவாதம் அந்த சீக்வன்ஸில். அப்போ வந்து வேம்பு டான்ஸிங் ரோஸ் வந்து ஒருத்தர் வந்து தப்பாக பேசுவார். அப்போ தான் நான் துரக்கண்ண வாத்தியார் சொல்லுவார், டான்ஸிங் ரோஸை பற்றி உனக்கு தெரியாது, நீ ரெண்டு ரவுண்டு கூட தாண்ட மாட்டே அப்படின்னு சொல்லி சொன்னது தான். அந்த டைலாக்கு எப்படி உண்மையோ அதே மாதிரி தான் டான்ஸிங் ரோஸ் வந்து அவர் அந்த டான்ஸ் ஆடி அவர் வந்து ஃபைட் பண்ணி அப்புறம் தோக்குறாருன்ற ஒரு விஷயம். பட் அப்படி தான் வந்து அந்த கேரக்டர் வந்து பாப்புலர் ஆச்சு. அது வந்து முகமது அலின்னு ஒரு பெரிய பாக்ஸர் இருந்தார், அவரோட அவர் வந்து எப்போதுமே ஒரு மூமெண்ட்லேயே இருப்பார். அதுவும் கொஞ்சம் இன்ஸ்பிரேஷன்லாம் எடுத்து அதை வந்து அந்த மாதிரி அவர் பண்ணியிருந்தார். வேம்புலி கேரக்டர் தான் டாப் கேரக்ட், டாப்பான ஒரு பிளேயர், அவர் மெயின் போர்டு பிளேயர், அவரும் மெயின் போர்டு பிளேயர். ஸோ இவங்கெல்லாம் வந்து எப்படி இருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து நான் தான் முதலே சொன்னேன், ஒர்க் ஷாப் நடக்கும்போதே நாங்கள்லாம் ஒன்றா ஆகிட்டோம், ஒன்றா மூவ் பண்ணி 12 நாள் ஒன்றா இருந்தோம். அப்படியே வந்து நான் தான் துரக்கண்ண வாத்தியார், அவர் தான் வேம்புலி, இவர் தான் டான்ஸிங் ரோஸ் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் டே பை டே வந்து டெய்லி பார்க்குறோம். கேரக்டர் டான்ஸிங் ரோஸ் அப்படின்னு சொல்லி டேரக்டர் சொல்லுவார், இவர் தான் வேம்புலி கேரக்டர் பண்ணுறாரு, இவர் தான் துரக்கண்ண, அவர் தான் ரங்கன் வாத்தியார், இவர் தான் கபிலன் இப்படின்ற ஒரு பேசி டேடி கேரக்டர் இப்படியாக விஷயங்கள்லாம் நிறைய வந்து டெய்லி பேசி 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 கேட்டு 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 பழக்கப்பட்டு, ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனால் கூட டேரக்டர் வந்து துரக்கண்ண வாத்தியார் கூப்பிடு ஷார்ட் ரெடி அப்படி தான் சொல்லுவார், ரங்கன் வாத்தியாரை கூப்பிட்டு ஷார்ட் ரெடின்னு தான் சொல்லுவார், டேடியை கூப்பிட்டு ஷார்ட் ரெடின்னு தான் சொல்லுவார், வேம்புலியை கூப்பிட்டு ஷார்ட் ரெடி, டான்ஸிங் ரோஸை கூப்பிட்டேன் இப்படியாக பேரை கேட்டு பேரை கூப்பிட்டு தான் நடக்கும். ஷூட்டிங் ஸ்பாட்லேயே என்ன பண்ணுவோம்னாங்க, தனியாக தான் இருப்போம், இடியாப்பா பரம்பரை தனியாக உட்காந்துருக்கும், சர்பேட்டா பரம்பரை தனியாக உட்காந்துருக்கும், இப்படி தான் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே ஒரு அமைப்பு இருக்கும். ஆனால் நாங்கள்லாம் ஒன்றா தான் இருப்போம், ஒன்றா இருந்து அந்த ஒரு அன்கான்ஷியஸாகவும் கான்ஷியஸாகவும் அது எல்லாமே ஒன்றா இருந்து பண்ணப்பட்ட ஒரு ஃபீலிங் தான், ஒரு உணர்வு தான் அவங்க வந்து அந்த படத்தில் பார்க்குறது. எல்லா கேரக்டர்ஸுமே அப்படி தான் அது. சார், படத்துடைய அனுபவங்களை பற்றி அவ்வளோ அழகாக சொன்னீங்க. இப்போ வந்து சில படத்தில் நடித்தவங்க கோஸ்டாஸு படத்துடைய காஸ்டிங் டீட்டெயில் பற்றி நான் சில பேர் நபரை கேட்பேன், நீங்கள் ஷார்ட்டாக அவங்கள பற்றி சொல்லணும்னா எப்படி சொல்லுவீங்க அப்படின்றத பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஃபஸ்ட்டு வந்து ரஞ்சித் சார், ஆக்டர்ஸ் டிலைட், ஆக்டர்ஸ் டிலைட் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு டேரக்டர் வேலை செய்யணும் எவ்ரி ஆக்டர், அதனால தான் ஆக்டர்ஸ் டிலைட் அப்படின்னு சொன்னேன். ஆர்யா சார், வா ராபர்ட் டி நீரோ மாதிரி அவர் வந்து உடம்பெல்லாம் வச்சு, ரேஜிங் புல்ல எப்படி ராபர்ட் டி நீரோ வந்து உடம்பெல்லாம் வச்சு பண்ணாரோ அந்த அளவுக்கு அவர் பண்ணியிருக்காரு. ஹேட்ஸ் ஆஃப். பசுபதி சார், கூத்துப்பட்டறேன். ஏன் கூத்துப்பட்டறேன்னு சொல்கிறேன்னா, கூத்துப்பட்டிலேருந்து நான் ஃபிலிம் இன்ஸ்டியூட் முடிச்சுட்டு நான் தான் மெயினாக வந்து கூத்துப்பட்டில் ப்ரொஃபஷனல் ஆக்டராக இருந்தேன். அப்போ அதுக்கப்புறம் தான் பசுபதி வந்தார். பசுபதி எனக்கு ஜூனியர் கூத்துப்பட்டறையில், ஆனால் கூத்துப்பட்டறேன்னா. வேம்புலி, வேம்புலி வந்து ரியல் பாக்ஸர் ஏன்னா அவர் வந்து பாடிலாம் பில்ட் பண்ணி வந்து அவருக்கு சொல்லிக் கொடுக்கும்போது வந்து மூவ்மெண்ட்டில் வந்து சூப்பராக இருக்கும் பார்க்கும்போது. ஸோ அவர் ஆக்டர் தான் இருந்தாலும் ஐ கால்ட் அஸ் ரியல் பாக்ஸர். சுந்தர் சார், துரக்கண்ண வாத்தியார். சார்பட்டா பரம்பரை இந்த படத்தில் நீங்கள் இது வரைக்கும் நான் எத்தனை படம் நடித்தாலும் இந்த படத்தில் நான் இது வரைக்கும் இந்த ஒரு விஷயத்தை நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னால் எந்த விஷயத்தை சொல்லுவீங்க சார்?
நிறைய இருக்குது அந்த படத்துலேருந்து, நிறைய சீன்ஸ்லாம் இருக்குது. அதில் பர்டிகுலர் சீன்ஸ் நீங்கள் பாருங்க, ட்ரெய்லரையும் பார்த்துருக்கீங்க, படத்துலேயும் பார்த்துருக்கீங்க. படத்தில் வராத ஒரு சீக்வன்ஸ் இருக்குது, அதில் வந்து அந்த டான்ஸிங் ரோஸு டான்ஸிங் ஆடிட்டு தோற்றுருவார். உடனே வேம்புலி மேலே ஏறி வந்து நான் அவனோட ஃபைட் பண்ணுறேன் அப்படின்னு போய் பேசுவார். அப்போ துறக்கன்னு வாத்தியார் நான் வந்து கீழே வந்திருப்பேன், என்னடா வாத்தியார் நாங்கள் நிற்கிறேன், என்னை கேட்காம நீ பாடி மேடையில் ஏறி சபையில் ஏறி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி துறக்கன்னு வாத்தியார் கோவப்பட்டு போயிடுவார். போனதுக்கப்புறம் அடுத்த நாள் எங்கள் இடத்துக்கு வந்தாங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து டான்ஸிங் ரோஸ் சொல்லுவார், இந்த படம் சீனில் இல்லை, படத்தில் இல்லை, படத்தில் இல்லை, இந்த டான்ஸிங் ரோஸ் சொல்லுவார், இந்த மாதிரி நான் இந்த மாதிரிலாம் டக்குன்னு கண்ணு வைக்கிற நேரத்துக்குள்ளே ஒரு மேஜிக் மாதிரி லெஃப்ட்டில் வாங்கி ரைட்டில் ஹூக் கொடுத்துட்டான் அப்படின்னு சொன்னாங்கன்னா எனக்கு கோவம் வரும். கோவம் வந்து அவரை அடிப்பேன். அவரை அடிச்சுட்டு என்னடா பெரிய மேஜிக் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி, உனக்கு சரியாக விளையாட தெரில அப்படி அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கோவப்படுறாரு துறக்கண்ண வாத்தியார். அதே மாதிரி வேம்புலி மேலேயும் கோவப்படுவார். என்ன கோவப்படுவார்னா, நான் ஒருத்தன் இருக்கிறேன் வாத்தியார், இந்த மயிரப்புடுங்கிறதுக்கு அங்கே இருக்கிறேன், நீ பாட்டிக்கு போய் மேடல் ஏற, நீ பாட்டிக்கு பேசிகிட்டே இருக்கிற அப்படின்னு துறக்கண்ண வாத்தியார் கேட்பார். இந்த சீக்வன்ஸும் வந்து படத்தில் இல்லை, அது அன்ஃபார்ச்சுனேட்லி அது இல்லாமல் போயிடுச்சு. அது ஸோ சூப்பர்ப் சீன், அது ரொம்ப பிரமாதம் இருக்கும் அந்த சீன் அது. ஸோ அந்த மாதிரி எனக்கு பிடிச்ச சீன் அதுதான், என்னை கேட்டிருந்தே எனக்கு பிடிச்ச சீன் அதுதான். திரைத்துறை வாழ்க்கையில் நீங்கள் மறக்க முடியாத அனுபவம், அதாவது சார்பட்டா பரம்பரை படத்துக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் மறக்க முடியாத அனுபவம் ஏதாவது இருக்கா சார்? நிறைய இருக்குங்க, நிறைய தோல்விகள் தான் மறக்க முடியாத அனுபவம். நிறைய தோல்விகளை செஞ்சுருக்கேன், நிறைய தோல்விகளை பார்த்துருக்குறேன், நிறைய தோல்விகளை சண்டை போட்டு ஜெயிச்சிருக்கேன், இப்போவும் சண்டை போட்டு ஜெயிச்சுட்டு தான் இருக்கிறேன். தோல்விகளை கண்டு நான் பயப்படுறதே கிடையாது. சார்பட்டா பரம்பரை படத்துக்காக துரைக்கண்ணு ஆசிரியராக ரசிகர்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய கருத்து என்ன, சொல்ல முன்வர கருத்து என்ன? ரசிகர்கள் வந்து எல்லாரோட ரொம்ப புத்திசாலி, அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் அட்வைஸ் பண்ணியோ சொல்கிறதுக்கெல்லாம் நம்ம கிடையாது. ஏன்னா படம் பார்த்துட்டு அவங்க தான் வந்து இந்த படத்தை ஓட்டுறாங்க. சூப்பராக ரெஸ்பான்ஸ், ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்ஸ். பர்டிகுலராக என்ன கேரக்டர் கேட்டீங்க, டான்ஸிங் ரோஸ் கேரக்டர்ன்னு தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் ரசிகர்கள் தான், நான் சொல்லவே தேவையில்லை, அவங்களுக்கே புரியுது. துரக்கன்னு பார்த்தா என்னடா ஜோக் காமிக்கிறீங்களா அப்படிலாம் வந்து நான் பேசுவேன். இதெல்லாம் வந்து மீம்ஸாக பண்ணி நிறைய நிறைய இது வந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ ரசிகர்களுக்கு வந்து நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவங்களாம் என்ஜாய் பண்ணுறாங்க, அவங்களுக்காக பிடிக்குது, அவங்களா மீம்ஸ் க்ரியேட் பண்ணுறாங்க, அவங்க படத்தை ஓட வைக்கிறாங்க. ஐ திங்க் தே ஆர் த பெஸ்ட் ஜட்ஜின்னு நினைக்கிறேன் ரசிகர்கள். சூப்பர் சார், இவ்வளோ நேரம் நாங்கள் கேட்ட க்வெஸ்சனுக்கு நிதானமாகவும் சூப்பராகவும் பதில் அனுப்பிச்சிங்க. எங்களை சேனல் சார்பாக உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். மேலும் நீங்கள் பண்ண போகிற படங்கள் வெற்றி அடையணுன்ட்டு நாங்கள் அந்த ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம் சார். மிக்க நன்றி சார். தேங்க்யூ.